ஓபன் கோர்ட்ல சொல்லுவேன், நான் பட்டியல் இனத்தை சேர்ந்தவன் என்று சொல்ல நான் பெருமைப்படுகிறேன்னு சொல்லுவேன். அது என்ன ஆயிடும்னா பல விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணும். ஏன்னா நம்ம பேசுற சப்ஜெக்ட் அது, படத்துல பேசுற சப்ஜெக்டும் அது. இந்த ட்ரைலர் பார்த்துட்டு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க ஏதோ உன்னத்தங்களை அட்டாக் பண்றாங்க, அவங்கள அட்டாக் பண்ண யாரையும் அட்டாக் பண்ணல. நியாயமான கோரிக்கையை அருமையா சொல்லியிருக்காரு. இது உண்மையிலேயே பெருமை எல்லாருக்குமே. எனக்கு இவர் தான் தலைவர்னு சொல்றவங்களுக்கு அத்தனை பேருக்குமே பெருமை இந்த படம். ஆக்சுவலா மோகன் எடுத்தது அந்த தலைவருக்காக எடுத்த மாதிரியே இருக்குது இந்த படம். உண்மையை சொல்றேன், அதை பார்த்துட்டு பாராட்டணுமே தவிர அதை பார்த்து மற்றவங்க திருந்தணும். இப்போ கோபி அவர்கள் சொன்னார், இன்னொரு டைரக்டர் பேரை சொல்லி இவங்க டைரக்டர் பேர் பிரிக்காதீங்க, இந்த டைரக்டர் அப்படி எடுக்கிறார், அந்த டைரக்டர் இப்படி எடுக்கிறார், அதெல்லாம் கிடையாது. இந்த படத்தை பொறுத்தளவில் ஒரு பொதுவான படம், சிறப்பான படம், எல்லாரையும் சிறப்பாக செய்ய வச்சுருக்காரு. தம்பி ராமையா உட்பட சொல்கிறேன், தம்பி ராமையெல்லாம் அருமையாக செஞ்சுருக்காங்க இந்த படத்தில். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தெரியும், 1st ரிலீஸ் ஆச்சுன்னா இது டாக் ஆஃப் த டவுனா. எப்படி கர்ணன் வந்து தனுஷ் சார் நடித்ததுனால வந்தது பெரிய புகழ் இருந்தது பாருங்க, இது வந்து ரிச்சர்ட் சார் நடித்து அதை விட 2 மடங்கு புகழ் வரும் இந்த படத்துக்கு. ஏன்னா அதுலேயாவது குறிப்பிட்ட ஒரு ஜாதியை பற்றி சொல்கிற கதை அது, இது அது அல்ல. பொதுவாக பொதுவான காரியங்களுக்காக செய்யப்பட்ட கதை. அதனால் நான் ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா நான் வணங்கும் ஒரு சில தலைவர்களில் அவரும் ஒருவர். ஐயா அம்பேத்கர் முக்கியமானவர். அவர் ஏன்னா இந்தியாவுக்கு வந்து அரசியல் சாசன சட்டத்தை எழுதி கொடுத்தவர். அவர் ஒரு ஜாதிக்காக எழுதலையே அரசியல் சாசன சட்டம். இதை சொல்கிறது தான் படமே. இதில் என்ன தப்பு இருக்கு? அதனால் ஐயோ ராதாரவி நடிச்சுட்டா இருங்க, இப்போ பரவாயில்ல கோபின்னு சொன்னார், ராதாரவி நடிங்க. ராதாரவி என்ன பூச்சா இல்லையா, ஏன் நடிக்கக்கூடாதா, இந்த தலையை வெட்டிடுவாங்களா, என்னங்க எவ்வளோ கருத்து இருக்குது சினிமாவில். இந்த இப்போ சினிமாவில் எல்லா ஹீரோஸும் தான் சொல்கிறாங்க இந்த கார்ப்பரேட் கம்பெனி இருக்கக்கூடாது, நம்ம மக்களுக்காக நல்லது செய்யணும்னு எல்லோரும் தான் சொல்கிறாங்க. யாராவது செய்கிறாங்களா? திருப்பி படத்தை கார்ப்பரேட் கம்பெனிக்கு தானே விற்கிறாங்க. அதனால அதெல்லாம் மனசில் எடுத்துக்கூடாதுங்க. படத்தை பார்த்தோமா ரசிச்சோமா வந்தோமான்னு இருங்க. இவங்க நம்மளை காப்பாற்றிடுவாங்க போல இருக்குன்னு இப்படி நினைச்சா முடியாதுங்க. 10 பேரெல்லாம் அடித்தோம்னா இந்த வந்து புரட்சி தலைவர் படத்தை பற்றி சொல்லுவாங்க, அவர் என்ன சண்டை போட்டால் குத்திக்கிட்டே இருக்கார், எல்லாரையும் அடிச்சு போடுறாருன்னு. அவரை சொல்கிறீங்களே புரட்சி தலைவரை, அவர் நியாயமாக சண்டை போட்ட மனுஷனை. இப்போ இருக்கிறவங்கெல்லாம் 1 அடி அடித்தா அடி வாங்குறவங்க திண்டிவனத்தில் போய் உழுவுறான். யாராவது கேட்குறோமா, எப்படியா போய் விழ முடியும் அவ்வளோ தூரம்னு? என்ன என்ன பவர் இருக்குது இந்த கைக்கு? அது அப்படித்தாங்க சொன்னால் தான் ஒரு அழகு. சினிமா எக்ஸாஜுரேஷன் இல்லையா? அதனால் அதெல்லாம் செய்கிறாங்க. இதெல்லாம் நம்பிக்கிட்டு சரி நம்மளை காப்பாற்றிடுவாங்க போல இருக்கு, அடிச்சிடுவாங்க போல இருக்குன்னா ஒரு ஆள் அடிக்கிறதுக்குள்ளே மூச்சு வாங்கிடும், ஒரு ஆள் அடிக்கிறதுக்குள்ளே மூச்சு வாங்கிடும். இது உண்மை. இந்த மூச்சு வாங்கணும்னு அதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். நான் ஏன்னா சிம்லாக்கு போயிருந்தேன் ஃபேமிலியோட. அப்போ அந்த டிரைவர் கொஞ்சம் தமிழ் தெரிஞ்ச டிரைவர், அவன் சொன்னான் இங்கே தான் சார் சிம்லான்னு. நான் எம்ஜிஆர் பற்றியும் பேசிகிட்டு போனேன், புரட்சி தலைவர் இப்படி வந்தார், அன்பே வளர்ந்துச்சார் கொண்டார் சொல்லிட்டு பாருங்க சார் இந்த கிரவுண்டு தான் சார் அவர் ஓடினது, இன்னும் அப்படியே இருக்குது சார் அந்த கிரவுண்டு. அப்படியே எங்கே ஓடினார் நிறுத்துறா வண்டி சார் ஓரத்தில் இங்கே நிறுத்துறேன் டிராஃபிக் இருக்கு நிறுத்துறா சொல்லிட்டு நிறுத்திட்டு ஒரு பொட்டியை கொடுன்னு சொல்லிட்டு என் வீட்டிலேருந்து என் பொட்டியை எடுத்துக்கிட்டு என் முன்னாடியில் எங்கே போகிறீங்க எங்கே போகிறீங்க இது எது வரேன்னு சொல்லிட்டு அங்கே ஓடி புதிய வானம் புதிய பூமின்னு சொல்லிட்டு ஓடி பார்த்தேன். 10 அடி ஓடினேன், 300 தடவை மூச்சு வாங்கிறது. எப்படிதான் அந்த மனுஷன் மொத்தப்படும் ஓடினாரோ, அதனால் சினிமா ஓடலாங்க, இங்கே ஓட முடியாது. அது மாதிரி தான் சினிமாவில் சண்டை போடலாம், நல்லது செய்கிறேன்னு சொல்லலாம், இதெல்லாம் ரைட்டு. நல்லது செய்கிறதுன்னு சொல்கிறவங்க ப்ரொடியூசருக்கு முதல்ல நல்லது பண்ணுங்கள், டைரக்டருக்கு முதல்ல நல்லது பண்ணுங்கள். அந்த டைரக்டர் அடுத்த தடவை கதை எடுத்துகிட்டு வரும்போது
அதை ஒத்துக்கிட்டு கேட்டுட்டு அதில் நடிச்சு கொடுங்க. அதுதான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுறது தான் நல்ல படம்னு நினைக்காதீங்க. இப்போ நான் ருத்ர தான் செலக்ட் பண்ணி நடித்தேன், நல்ல படம் தான் இருக்குது, பிரமாதமாக இருக்கு படம். ரிச்சர்ட் நடிச்சிருக்காரு, பிரமாதம் கூட ரிச்சர்ட் கிட்ட வந்துன்னு சொன்னேன், அவர் கூட இப்போ வந்துட்டு இப்போ போயிட்டாருன்னு சொன்னாங்க. அது ஹீரோஸ் எப்பயுமே அப்படி தான், இந்த ப்ரொமோஷனுக்கெலாம் வரமாட்டாங்க. அதனால் அவரை வச்சு ஏதோ அவர் அப்புஞ்சம் காட்டினோடனே இந்த படம் வந்து 300 நாள் ஓடிடுமோனு ஒரு கவலை, அதனால் அவர் போயிருப்பார். அதை விடுங்க, அதை பற்றி இல்லை, நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். ரிச்சர்டுக்கு பெரிய பேர் இந்த படத்தில். ஏன்னா இப்போ அவர் வந்தோன்னு சொன்னேன் நான், என்ன நீ அந்த படத்தில் ஒரு படம் பார்த்தேன் நான் நேற்று, என்ன அந்த படத்தில் அப்படி பண்ணியிருக்க, அதை நீ செஞ்சிருக்கக்கூடாது, உன்னுடைய வெயிட்டேஜ் போயிடுதுன்னு சொன்னேன். என்ன போய் கேட்டார் ஒருத்தர், சார் நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணி ஹீரோ வந்துருக்கலாம் சார், நீங்கள் இந்த அரசியல் இரசியல் பேசாமல் இருந்தேன். டே சும்மா என் குடும்பமும் தெரியாமல் பேசுகிற போடாது, நீங்கள் கூட தான் படத்துலலாம் நல்லது பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, செய்கிறீங்களா எவனா, அதை எவனும் செய்கிறது இல்லை, சும்மா சொல்லுவீங்க அவ்வளோதான். தாயை தகப்பனுக்காக காப்பாற்றுறேன் போதாது, அதுக்காக சொல்கிறேன். இருந்தாலும் இந்த படம் வந்து உத்தரதாண்டம் வந்து ரொம்ப அருமையான படம். பத்திரிக்கையாளர் சகோதரர்கள், நீங்கள் ஒத்துழைக்கணும், தயவுசெய்து சொல்கிறேன். கண்ணா முன்னான் போட்டு என்னென்னமோ நியூஸாக போடுறீங்க இந்த இன்டர்நெட்டில், யூடியூப் நண்பர்களுக்கு சொல்கிறேன், நல்ல விஷயமாக போட்டு இந்த படத்தை பார்க்க வைங்க ஜனங்களை. உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் நினச்சா நல்லா இருக்கிறவனை நல்லா இருக்கிறவனை கூட நீங்கள் ஆட்டோ சங்கராக மாற்றிடலாம், ஆட்டோ சங்கரை கூட நீங்கள் சாய்பாபாவை மாற்றிடலாம், உங்கள் கையில் தான் இருக்கு எல்லாம், நீங்கள் தான் எல்லாமே செய்யணும். நீங்கள் முந்தி மாதிரி இல்லையே, இப்போ முந்தி மாதிரி இல்லையே, நம்ம பத்திரிக்கையாளர்களுக்கே தெரியும், எனக்கு தெரியுமே, நான் 48வது வருஷம் இது எனக்கு சர்வீஸு, எல்லோரையுமே பேரை விட்டு கூப்பிட்ற அளவுக்கு தானே எனக்கு எல்லாருமே தெரியும் பத்திரிக்கையாளங்க. இப்போ எனக்கும் தெரியல, அவங்களுக்கும் என்ன சில பேருக்கு தெரியல, அதனால தான் அவங்க கேட்குறாங்க இந்த படத்தில் யார் யார் சார் நடிக்கிறான்னு என்கிட்டயே கேட்குறாங்க. இப்போ நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கேன், ஐயோ நானும் நடிச்சிருக்கீங்க, ஓ நீங்கள் நடிகரா, அப்படி தான் கேட்குறேன். என்ன செய்யறது, அப்படியே வராங்க, விஸ்கம் முடிச்சுட்டு நேராக அங்கேயிருந்து வர வேண்டியதானே. காலேஜை முடிச்சுட்டா லைலா காலேஜ் பிரின்சிபலாக தான் தெரியும், இங்கே இருக்கிற டேரக்டரை தெரியுமா, தெரியாது. இது முதல்ல கற்றுக் கொடுக்கணும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் தயவுசெய்து இந்த படத்தை ஓட வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்கு, வேறு யார் கையிலையும் இல்லை. கான்ட்ரவர்சி எதையாவது ஒன்று போட்டுக்கிட்டு அதில் எவனாவது ஒரு கிறுக்கு போய் கேஸை போட்டு அது ஒரு பிரச்சனை பண்ணி அதை ஒரு இதை பண்ணி ஒன்றும் பண்ணலாம். எப்படி தான் அக்டோபர் 1ஆம் தேதி படம் ரிலீஸு, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா படம் ரிலீஸ் ஆனவுடனே இந்த படத்தை நிறுத்து நிறுத்து நிறுத்துன்னு சொன்னான். நான் அப்போயே சொன்னேன், இது இன்னொரு தலைவர்கிட்ட சொன்னேன், நான் பேர் சொல்லக்கூடாது சார், சென்சார் ஆனவுடனே என்ன சார் நிறுத்து நிறுத்துன்னு சொல்கிறீங்க, இல்லை இல்லை எங்கள் பேரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் உங்களுக்கு தனியாக படம் பார்க்கணுன்னு ஆசை இருந்தால் சொல்லுங்கள், போட்டு காமிக்கிறோம் பாருங்க, அப்படி சொன்னால் தனியாரில் கூப்பிட்டு பணம் காமிக்கிறாங்க அதுக்காகன்னு சொன்னேன். பார்த்தா மோகன் அந்த இதெல்லாம் தீர்த்துட்டார், இப்போ அது மாதிரி பிரச்சனையே இருக்காது, ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்க வீட்டிலே கொண்டு போய் போட்டுறாருன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை எப்படியோ ஒன்று பண்ணட்டும், இந்த படம் நல்லபடியாக ஓடட்டும், ஏன்னா இந்த நாட்டில் மட்டும்தான் இந்த குழப்படி. கேட்டால் மலையாளத்தில் நெட்டில் போதுங்க, ஓடிடி பிளாட்ஃபார்ம் பெஸ்ட்டாக போதுங்க மலையாள படம் தாங்கன்னா அவன் வந்து என்ன நினச்சானோ அதை எடுப்பான். நமக்கு எடுக்கிறதுக்கு தமிழில் எடுக்கிறதுக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பேக்ரவுண்டை பார்த்துட்டே நம்ம ஆளுங்களை காமிக்கலடா பின்னாடின்னு சொல்லிட்டு அதுக்கே சண்டை போடுறாங்க. அதனால் நல்லா பேச வரல, ஏதாவது பேசணும் அதிகமாக எடுப்பான், நல்லா பார்ப்போம், நல்லா ஓட வேண்டிய படாது, ஒத்துறோம் நல்லா ஓடணும். நானும் ஒரு நல்ல வேஷம் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான், ஏன்னா உங்களுக்கு தெரியும் நான் நல்ல நடிகன், அது நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். எங்கள் டைரக்டர்கிட்டேருந்தே கூடாது, சரி ஐயோ நான் நல்ல நடிகன், நான் பெரிய நடிகன் சொல்லி 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 அழுத்து போயிட்டேன், இனிமேல் சொல்கிறது இல்லைன்னு விட்டுட்டேன். நீ ஏன் பார்த்து பண்ணு, ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த சினிமாவே அப்படி தான், ரொம்ப ஒன்றும் இல்லாத இந்த பேப்பர் பூவுக்கு தான் மரியாதை, ஒரிஜினல் பூவுக்கு மரியாதை கிடையாது, அதுதான் நல்ல வாசனையாக வரும்.
மரியாதை கிடையாது என்று சொல்லி நீங்கள் மரியாதை கொடுங்க, உங்களை நான் பாராட்டுகிறேன் என்று சொல்லி மோகன் அந்த படத்தை பிரமாதமாக தயாரித்து சம்பளம்லாம் முந்தின நாளே கொடுத்த ஒரே தயாரிப்பாளர் மோகன் தான் நினைக்கிறேன். மேக்கப் போடுங்க பணம் வரும்னு கூட சொல்லலை, அப்படி வந்து கார் வந்து உள்ளே நிற்கும் போது ஆள் வந்து பணத்தை கொடுத்துட்டான். அந்த மாதிரி அவருக்கு தெரியும் நம்ம எப்படின்னு. ஏன்னா நமக்கு வந்து தொழில் செய்கிறோம், தொழிலுக்கு பேமெண்ட்டு இல்லைன்னா கெட் அவுட் அப்படின்னு தான் ஆகிடும். ஆனால் அது மோகன் அவர்கள் நல்லா சிறப்பாக செஞ்சார். அவர் கொஞ்சம் என் மேலே கொஞ்சம் கோபமாக இருந்தார், அது வேறு, அது வேறு விஷயம். அது இருந்தாலும் நல்ல மனிதன். அந்த இளைஞன் வந்து மோகன் வந்து இன்னும் பெரிய அளவில் வளரணும். சி, அவரோட ஹோல் ஃபேமிலி பேக்கிங் அப், ஒய்ஃப் வந்து அங்கே வந்து நிற்கிறாங்க. அவங்க யாருன்னே தெரியாது யாருக்குமே, இவராக சொல்லணும் என் ஒய்ஃபுங்கன்னு. அவங்க பாவம், அவங்க நின்றுட்டு இந்த படம் நல்லா வரணும் நல்லா வரணும் நல்லா வரணும்னு ஷார்ட்டுக்கெல்லாம் வந்து நிற்பாங்க. அந்த அது தொந்தரவு இல்லாமல் சொல்கிறேன். அது மாதிரி மிக சிறப்பாக செஞ்சாங்க. நீங்கள் கேட்டு பாருங்கள், லாஸ்ட் ஷார்ட்டில் என்னை நிற்க சொன்னார் ஹீரோ ஹீரோயினோட என்னையும் நிற்க சொன்னார். நீங்கள் தானே இவங்களை ஒன்றா சேர்த்திங்க. எப்பயும் ஹீரோ ஹீரோயினை வைக்கும் போது அவங்கள கம்மியா, நான்லாம் என்ன ஒரு ஆள், என்னை விடு, வேணும்போது ஒதுங்குவோம். புரியுது அவங்களுக்கு, எங்களை வீம்பு பிடிச்சா வீம்பு பண்ணுவோம், அது எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு அற்புதமான படத்தை தயாரித்திருக்கிறார் மோகன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி அந்த இயக்கத்தில் அடுத்த இயக்கம்லாம் அவர் இப்படி பேசிட்டார் ஏதாவது அப்படின்னு கூப்பிடாமல் இருந்தாலும் சரி, ஆனால் கூப்பிட்டா சந்தோஷம், அவ்வளோதான். நன்றி என்று கூறி